வணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம். பத்து நாள் பட்டினியோட இருந்த ஒருத்தனுக்கு திடீர்னு பக்கெட் பிரியாணி கிடைச்ச அவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க முன்னாடி இந்த இணக்கமான தமிழர்களுக்கு வணக்கம் சொல்ல. ஏன் அப்படின்னா, லாஸ்ட் 6-7 டேஸா உடம்பு சரியில்லாம டீஹைட்ரேஷன் ப்ராப்ளம், த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால உங்க கூட பேச முடியல, ரொம்ப வருத்தம். இன்னைக்கு நான் பேசுறது ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்க ஹெல்த்தை ரொம்ப பத்திரமா பாத்துக்கோங்க, ஏன்னா இப்ப கிளைமேட் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு க்வெஸ்சன். அதாவது, இன்னைக்கு ராத்திரி நீங்க தூங்குறீங்க, தூங்கி காலையில எழுந்திருக்கும் போது உங்க மொத்த ஊருமே காணா போயிடுது. எப்படி இருக்கு உங்களுக்கு? இமேஜின் பண்ண கூட முடியல. ஆனா இது உண்மையிலேயே ஒரு இடத்துல நடந்திருக்கு. எங்கே? அதுவும் நம்ம இந்தியால. இந்தியால ராஜஸ்தான் அப்படின்ற இடத்துல ஜெய்சாலமர் அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்துல இருக்கிற குட்டி கிராமம் தான் குல்தாரா. இந்த குல்தாரா ஜெய்சாலமர்ல இருந்து கிட்டத்தட்ட 12-15 கிலோமீட்டர்ல இருக்கு. இந்த 15 கிலோமீட்டருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 38 சின்ன சின்ன குட்டி கிராமம், நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேரூராட்சி. பேரூராட்சிக்கு அப்புறம் வந்துட்டு உள்ள குட்டி வில்லேஜ், அந்த மாதிரி 38 வில்லேஜ் சேர்ந்தது இந்த குல்தாரா அப்படின்ற ஒரு கிராமம். என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா அந்த கிராமத்துக்குள்ள இருந்த மக்கள் யாருமே இல்லை. அந்த வீடுகள், பாத்திரங்கள், துணிகள், அவங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாமே போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு. ஆனா மனிதர்கள் யாருமே இல்லாம காணாம போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது ஏன் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, ஒரே இரவுல அத்தனை பேரும் எப்படி காணாம போனாங்க, இதுக்கு பேய் பிசாசு காரணமா, இல்ல ஏதாவது சாபம், முன்னோர்கள் சாபமா, இல்ல ஏதாவது இயற்கை சீற்றமா, இல்ல வேற ஏதாவது நிகழ்வு நடந்துச்சா அப்படின்றது மர்மமாவே இருக்கு. முதல்ல இந்த விஷயத்துல எப்படி நம்ம நடந்துச்சு அப்படின்றத பாக்கிறதுக்கு முன்னாடி இதோட அந்த வரலாறு பாத்துருவோம். எப்படின்னா, ஜெய்சாலமர் அந்த ராஜஸ்தானோட மணிமகுடம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மணிமகுடத்துல இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் இந்த குல்தாரா. குல்தாரால 12 நூற்றாண்டு வந்து செயல்பட்டு வர்றதாகவும், இங்க பாலி அப்படின்ற ஒரு பிராமணர் இனத்தை சேர்ந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னும், இந்த மக்கள் ரொம்ப மென்மையானவர்கள் அப்படின்னும், அன்போட பழகக்கூடியவங்க, ரொம்ப மரியாதை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னும், இவங்க பக்கத்துல அந்த 38 குக்கிராமங்கள் அடங்கியது தான் இந்த குல்தாரா அப்படின்ற கிராமம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா, இவங்க அதாவது ராஜஸ்தான் நம்ம சொன்னோன்னு என்ன விஷயம் ஞாபகம் வரும் அப்படின்னா, பாலைவனம், ஒட்டகம், இதுதான் ஞாபகம் வரும். ஆனா இந்த குல்தாரா மக்களோட மிக முக்கியமான தொழிலாக இருந்திருக்கிறது விவசாயம். இவங்க விவசாயம் செஞ்சு வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 12 நூற்றாண்டுல இருந்து 1600ல இருந்து வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. திடீர்னு நான் சொன்ன இந்த நிகழ்வு நடந்தது 1825. இந்த கிட்டத்தட்ட 600 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்த மக்கள் திடீர்னு ஒரு நாள் ராத்திரியோட ராத்திரியா காணாம போயிடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான விடை தெரியல. இதுக்கு என்ன காரணங்களா சொல்லப்படுது அப்படின்னா, இதுவும் நிரூபிக்கப்படல, பட் காரணங்களா சொல்லப்படுது. ஒன்னு, அதாவது அந்த ஜெய்சாலமர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஜெய்சாலமரோட திவான் சலீம் ஒருத்தர் இருந்ததாகவும், அந்த சலீம் வந்து இந்த குல்தாரா மன்னர், அதாவது இந்த ஊர் தலைவரோட பொண்ணை வந்து காதலிச்சதாகவும், அந்த காதலிச்ச பொண்ணை கை எப்படியாவது வந்து கயம் பிடிச்சிடணும் அப்படின்றதுக்காக நிறைய போராட்டம் பண்ண மாதிரியும், நிறைய வந்து முயற்சிகள் எடுத்த மாதிரியும், முயற்சிகள் எல்லாம் தோற்று போனதுக்கு அப்புறம் வேற வழியே இல்லாம, நான் சொன்ன மாதிரி இந்த மக்கள், இந்த பாலின மக்கள் வந்து பிராமணர்கள், ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப மரியாதை தெரிஞ்சவங்க, இவங்க மேல வந்து அடக்குமுறைகள் திணிக்க முயற்சி செஞ்சு அவங்க மேல வரி போடுவேன் அப்படின்னு சொன்னதுனால, இந்த மக்கள் இதுக்கு மேல வந்துட்டு தன்மானத்தை வந்து வாழக்கூடாது அப்படின்றதுக்காக ராத்திரியோட ராத்திரியா ஊரை காலி செஞ்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னு உறுப்பினர்கள் சொல்றாங்க. இந்த ஊர் பக்கத்துக்கு இருக்கிற மற்ற கிராமத்து மக்கள்லாம். அதுக்கப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து பேய் பிசாசோட வேலை, மொத்த ஊரையும் ஒரே ராத்திரியில் அழிச்சிருச்சு அப்படின்னு ஒரு சில மக்கள் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த ஊர்ல, அதாவது கிட்டத்தட்ட 1825 தொலைஞ்சு போன மக்கள் இன்னைக்கு 2019 100 வருஷம் கடந்தும் இன்னும் மர்மமா இருக்கிற இந்த ஊர்ல திரும்பவும் மனிதர்கள் வாழவே முடியல. இப்போ அந்த இடம் ஒரு சுற்றுலா இடமா இருக்கு. பகல் நேரங்களில் மட்டுமே மனிதர்கள் வந்து அந்த சுற்றுலாவை பார்த்துட்டு போறாங்க, அந்த இடத்த பார்த்துட்டு போறாங்க. ராத்திரியில் யாரும் தங்குறதில்ல. நிறைய வந்துட்டு தொழில் ஆராய்ச்சியாளர்களுக்கு இது ஒரு பெரிய மர்மமாகவே இருக்கு. இங்கே இன்னமும் அழகான அந்த நகர்ப்புற அமைப்பு, பெரிய கோட்டை, இதெல்லாம் பக்கம் ரொம்ப நாகரிகமாக வாழ்ந்ததுக்கான எல்லா சான்றுமே இருக்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கிட்டத்தட்ட 100 வருஷம் தாண்டி இந்த மர்மத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை கிடைக்கல. நான் சொன்ன அந்த 2 பாயிண்ட், அதாவது அந்த ஜெய்சாலமர்ல அந்த சலீம்ன்ற திவான் அந்த பொண்ணை விரும்பினதுனால அவனோட அடக்குமுறைகளுக்கு பயந்து ஊர் மக்கள் போயிட்டாங்க அப்படின்னும், அதுக்கப்புறம் பேபிசஸோட காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டும் இருந்தாலும் இந்த 100 வருஷங்களா மக்கள் வாழறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னா, இந்த பிராமணர்கள் போறதுக்கு முன்னாடி சபிச்சுட்டு போயிட்டாங்க. நாங்க வாழாத இந்த ஊர்ல யாரும் வாழக்கூடாது, யாரும் வாழ முடியாதுன்னு சபிச்சுட்டு போயிட்டாங்க. அதனாலதான் இந்த ஊர்ல வாழ முயற்சி பண்ற எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. இந்த ஊர்ல ராத்திரில தங்க முயற்சி பண்றாரு, இறந்து போயிடுறாங்கன்னு சொல்லப்படுது. என்ன நடந்தாலும், என்ன இருந்தாலும், 100 வருஷம், 1825 நடந்த விஷயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 2019 100 வருஷங்களை கடந்த இந்த மர்மம், இது பேய் பிசாசோட வேலையா, இல்ல உண்மையில இயற்கை சீற்றங்கள் ஏதாவது நடந்துச்சா, இவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க எல்லாரும் ஏன் ஒரே இரவுல காணாம போயிட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய மர்மமாவே இன்னைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இது இந்தியாவில் இருக்கிற நம்ம ராஜஸ்தான்ல ஜெய்சாலமர் அப்படின்ற இடத்துல இருக்கு.
உங்களுக்கும் இந்த மாதிரி வந்துட்டு மிஸ்டியான விஷயங்கள் ஏதாவது தெரிஞ்சா தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் லீவ் பண்ணுங்க, நான் அதை பத்தியும் பேச ட்ரை பண்றேன். ரொம்ப நன்றி, இவ்வளவு நாள் எனக்கு ஆதரவு கொடுத்தது. இந்த 6 நாள் நான் உங்க முன்னாடி வரலன்றதுல மிகப்பெரிய வருத்தம். நான் அவ்வளவு பெரிய ஃபேமஸ் ஃபெமிலியர்த்திக்கே கிடையாது அப்படின்னாலும் என்னை ஃபாலோ பண்ற, என்னோட வீடியோக்காக வெயிட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. திரும்ப நம்ம கண்டினியூஸா ஃபாலோ பண்ணுவோம், கண்டினியூஸா வீடியோ போடுவோம், தொடர்ந்து நம்ம ஒன்று கொண்டு பேசிப்போம். நன்றி. We'll be right back.